அமைச்சர் மனோகர்லால் கட்டார் ராஜினாமா செய்திருக்கிறார். பாஜக ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணி முறிந்த நிலையில் ராஜினாமா செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் மதியழகன், விவரங்கள். ஹரியானாவில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஹரியானாவின் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மனோகர்லால் கட்டார் செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தங்களது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்பது அங்கு பிஜேபி மற்றும் துஷ்யந்த் சவுதாலாவுடைய ஜேகே கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் அங்கு நடைபெற்று வந்தது. மேலும் எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடில் இரண்டு பாஜக மற்றும் ஜேஜேபி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக தற்பொழுது பாஜக கூட்டணியை முடித்துக் கொண்டு தற்பொழுது மனோகர்லால் கட்டார் ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சுயேட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் மீண்டும் மனோகர்லால் கட்டாரே முதலமைச்சராக இருக்க மாட்டார் என்றும் வேறொருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மனோகர்லால் கட்டாரை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஹரியானாவில் போட்டியிடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஆண்டினுடைய இறுதியில் ஹரியானா மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.